தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன காந்தியடிகளின் சமாதியான ராஜ்காட்டில் சர்வசமய பிரார்த்தனை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மகாத்மா காந்தியடிகள் தனது அகிம்சை இயக்கத்திற்காக உலகெங்கும் நினைவு கூறப்படுகிறார் என்றும் அவரது பிறந்த நாள் அகிம்சை தினமாக கொண்டாடப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அகிம்சையை தத்துவம் கொள்கை அனுபவமாக கடைபிடித்து அவற்றின் மீது நம்பிக்கை வைத்திருந்த காந்தியடிகள் இவையே சமுதாயத்தின் மேன்மைக்கு அடிப்படையாக அமையும் என்று கூறியதை தமது செய்தியில் நினைவு கூர்ந்தார் காந்தி ஜெயந்தி அன்று அவரது போராட்டத்தையும் தியாகத்தையும் அனைவரும் நினைவு கூற வேண்டும் என்றும் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பாடுபட ஒவ்வொருவரும் தீர்மானம் செய்து கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றும் கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் காந்தியடிகள் அநீதிக்கு எதிரான போரில் புதுமையான வழி ஒன்றை உலகிற்கு உணர்த்தியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் கடைபிடித்த சத்தியம் மற்றும் அகிம்சை மனித குலத்தில் நீங்காத நினைவாக இடம்பெற்றுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் காந்தியடிகளின் வாழ்க்கை தத்துவம் சுயசார்பு கொள்கை ஏழைகளுக்கு அதிகாரம் அளித்தல் போன்றவற்றிலிருந்து மக்கள் உத்வேகம் பெற முடியும் என்றும் அவர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்